சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சு பசி அடங்கிச்சுண்டா, இது என்ன செய்யறான்னு பாருங்க. நிச்சயம் இருக்கிறதா அப்படியே பதுக்கி வைக்கிறான், மண்ணுக்குள்ளே தாட்டு வைக்கிறான். இவன் ஏன் இப்படி செய்கிறான்டா, அதுக்கு ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. இவனா ஆரம்பத்தில் பார்க்க சில குட்டி நாயாக தான் இருந்தவன். அப்போ இவனுக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ் ஒன்றா கொடுத்தான், ஒரு பன் ஒன்றா கொடுத்தான். அதை சாப்பிட்டு போட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டு ஒரு மதகு கீழே பதுக்கி வச்சுவன். உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு நாய் ஒன்று வந்து, பெரிய நாய் ஒன்று வந்து அவன் வச்சுருந்த அந்த பனிஷை பகைச்சி கொண்டு போயிட்டான். அந்த நாய் போனால் அப்புறம் ஒரு 15 நிமிஷம் தொடர்ந்து குழைச்சி கொண்டே ஆள் இருந்தவர். இப்போ இந்த குட்டி நாய் இருந்த இடத்துல சுற்றி சுற்றி பார்த்தா கிட்ட இந்த ஒரு வீடும் இல்லை, கிட்ட ஒரு வீடும் இல்லை. பார்த்தா பாவமாக இருக்குது. அந்த நாய் போயும் தொடர்ந்து குழைச்சி கொண்டிருக்கிறான். பார்த்தா பாவமாக இருக்குது. இந்த குட்டியை நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ இவனுக்கு தம்பி ரெண்டு பேர் வச்சுருக்கேன். இவனுக்கு சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. இருந்தாலும் அந்த பழைய பழக்க விவசாயம் அவனுக்கு விட்டு போகுதில்லை. யாருக்கெல்லாம் இவங்க தம்பியை பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கிறவங்கலாம் லைக் பண்ணுங்கள்.